ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிபர்ட் குக்கிங் டைம்ஸ். ரொம்ப சிம்பிளான குடல் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு ஆட்டோட குடல் அப்புறம் ஒரு ஆட்டோட நுரையீரல் வாங்கியிருக்கேன். எப்பயுமே குடல் நுரையீரல் ரெண்டும் சேர்த்து சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம குழம்பு மாதிரி வைக்கலாங்க இட்லிக்கு, ஆனால் நான் அன்றைக்கி வறுவல் செஞ்சு காட்டப்போகிறேன். இன்னொரு நாள் நான் வந்து குடல் குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கடையில் இப்போ வந்து வெட்டியே கொடுத்துட்றாங்க, மோஸ்ட்லி முக்கால்வாசி க்ளீன் பண்ணிடுறாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா வந்து ஒரு தடவை அந்த டியூப், குட்டி குட்டி டியூப்பாக இருக்குங்க, அது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு அதில் உள்ளது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா நாலஞ்சு உரசு உரசிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியும் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க. நம்ம கொஞ்சம் ட்ரையாக செய்கிறனால நான் தக்காளி கம்மியாக தான் பயன்படுத்தியிருக்கேன். பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கணும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலைங்க, அப்புறம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். நம்ம குடலை நல்லா கழுவி எடுத்துக்கணும், ஸ்மெல் இருக்கும். அதனால் மஞ்சத்தூளும் உப்பும் நல்லா நிறைய போட்டு நல்லா உரசி ஒரு நாலஞ்சு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து குக்கரில் தான் தாளித்து விடுவேன், ஏன்னா இது நிறைய விசில் வைக்கணும், நல்லா வேகணும். நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் பிடிக்கும் வேகிறதுக்கு. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, இலை, அன்னாச்சி மொக்கு, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து. சின்ன வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்தோடனே நல்லா வாசமாக இருக்குங்க. அதுவும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கட்டும். இப்போ அந்த குடல் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணியோடு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சதசதன்னு இருக்குங்க. இப்போ தண்ணி இல்லாமல் அது கூட சேர்த்துக்கோங்க. அந்த வாசம் வந்து நமக்கு நல்லா வந்து தூக்கி கொடுக்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம். ஏன்னா வந்து குடல் நார்மலாக கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்குங்க. நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா கலக்கி கொடுங்க. சிலர் வந்து அந்த வாசம் பிடிக்காதனாலேயே கூட சிலர் சாப்பிட மாட்டாங்க குடல், ஆனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க, வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம பார்த்தே போட்டுக்கலாம், ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு அதிகமாக போட்டால் அதுக்கப்புறம் இதாகிடும். இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். எப்பயுமே வந்து நான்வெஜ்ஜை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான மசாலா சேர்க்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லா வந்து வெந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அதோடய தோல்லாம் கொஞ்சம் வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து மசால் சேர்க்கணுங்க. இது கூட நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். பார்த்து சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நம்ம லாஸ்ட்டில் வந்து பெப்பரும் சேர்ப்போம், அதனால் மிளகாத்தூளை பார்த்து கரெக்டாக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிளகாத்தூள் சேர்த்துட்டு நான் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேங்க, அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு, சாரி. அதையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா தலதலன்னு லைட்டாக வந்து வேகும்போது நம்ம அதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து ட்ரையாக செய்கிறேன் இல்லையா, அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேங்க. இதை வந்து நல்லா வேக வைக்கணும், ஏன்னா குடல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெந்துடாதுங்க. நல்லா ஒரு நான் வச்சது வந்து 12 விசில் வச்சேன், அப்போ தான் கரெக்டாக வேகும் அப்படின்னு. நான் ஒரு 12 விசில் வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லாவே வெந்திருந்ததுங்க என்னோடது. நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் நமக்கு வந்து வயிற்று பிரச்சனை இருக்கும், அதனால் நல்லா பதமாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குங்க. அந்த நுரையீரல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரல் மாதிரி சூப்பராக நல்லா வெந்திருந்துச்சு. 12 விசில் எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. அதை அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். குக்கர்லேயே வச்சு நமக்கு ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிறனால இதில் மாற்றி கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நம்ம மிளகாய், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் பெப்பர் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம பெப்பர் சேர்த்த உடனேயே கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பெப்பர் சேர்த்து ட்ரை ஆகும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த பெப்பரோட வேகும் இல்லையா. அதனால் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து சூப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயும் நல்லா அங்கங்கே பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது அந்த எண்ணெயோட வாசம் எல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய்
துருவுனது இருக்கு இல்லையா, பூ இருக்கு இல்லையா, தேங்காய் பூ, அதையும் சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் பூ போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. எங்கள் எல்லாருக்குமே தேங்காய் பூ போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தேங்காய் பூ சேர்த்துட்டேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிளறிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட கருவேப்பிலை தான் இருந்தது, அதனால் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான குடல் வறுவல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.